Good morning friends. In the video, we will talk about R. Parthasarathi, Raja Gopal Parthasarathi, Enappadum, Aangilathil Eluthiya Indiya Kavingargal, Indian Writing in English. Adhula, Sudhandirathirukku Pinnar Englishla Eluthuna Indiya Kavingargalil Munnadi Irukkiravaru, Adhavadhu Earliest Poet. ராஜகோபால் பார்த்தசாரதி எனப்படும் ஆர் பார்த்தசாரதி இவர் 1934ல் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பராய்த்துறை என்கின்ற ஒரு வில்லேஜில் பிறந்திருக்காரு. இவர் டான் பாஸ்கோ ஹை ஸ்கூல்லையும் அதுக்கப்புறம் மும்பையில் இருக்கக்கூடிய சித்தார்த் காலேஜ்லையும் படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் இவர் இங்கிலாண்டில் இருக்கும்போது 1963லேருந்து 1964 வரையிலும் ஒரு பிரிட்டிஷ் கவுன்சில் ஸ்காலராக இருந்திருக்கார். இவருடைய கேரியர் லெக்சரர் இன் இங்கிலீஷ், பாம்பேல ஒரு காலேஜில் இங்கிலீஷ் லெக்சரராக இவருடைய ஆரம்ப காலம் தொடர்ந்திருக்கு. இந்த பணியை அவர் 10 ஆண்டுகள் செய்திருக்கிறார். 10 ஆண்டுகள் இங்கிலீஷ் லெக்சரராக பாம்பேயில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ், அதாவது ஆக்ஸ்ஃபர்ட் பப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, நமக்கு ஆக்ஸ்ஃபர்ட் டிக்ஷனரி எல்லாம் பப்ளிஷ் பண்ணி தராங்களே, அந்த ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் என்ற பப்ளிகேஷன் டிவிஷனில் 1971 ரீஜினல் எடிட்டர் அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறாரு சென்னையில். அதுக்கப்புறம் 1978 ஏன்னா அந்த ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸுக்கு சென்னை, டெல்லி, பாம்பே இங்கெல்லாம் ஆஃபீஸஸ் இருக்குது, ரீஜினல் ஆஃபீஸஸ் அந்தந்த ஏரியாவில் ஆஃபீஸஸ் இருக்குது. அப்புறம் 1971 சென்னை ஆஃபீஸில் இருந்தார், ஜாயின் பண்ணார். 1978 நியூ டெல்லி ஆஃபீஸுக்கு இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அங்கே இவர் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஏஷியன் ஸ்டடீஸ் அட் ஸ்கிட்மோர் காலேஜ் இன் சரடோகா ஸ்ப்ரிங்ஸ், நியூயார்க், யூஎஸ்ஏ. ஸோ 1978 அங்கே ஜாயின் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல இருக்கிற சரடோகா ஸ்ப்ரிங்ஸ் அங்கே இருக்கிற ஒரு ஸ்கிட்மோர் காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ்லேயும் இங்கிலீஷாகவும், ஏஷியன் ஸ்டடீஸ் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஏஷியன் ஸ்டடீஸ் அப்படி ஒரு ப்ரொஃபஸராக இந்த நியூயார்க்கில் இருக்கிற சரடோகா ஸ்ப்ரிங்ஸ் என்ற பகுதியில் இருக்கின்ற ஸ்கிட்மோர் காலேஜில் வேலை பார்க்குறார். இவருடைய ஆரம்ப கால கவிதைகளெல்லாம் பல இந்திய வெளிநாட்டு பத்திரிகைகளிலும் பல தொகுப்புகளிலும் வெளிவந்திருக்கு. நிறைய அந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் வெளிவந்திருக்கு. இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னா பொயட்ரி ஃப்ரம் லீட்ஸ் அப்படின்னு ஒன்று 1968 வெளிவந்திருக்கு. பொயட்ரி ஃப்ரம் லீட்ஸ், அதாவது இவர் லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் இவர் ரஃப் பேசேஜஸ் என்பது ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்னால் 1977 வெளிவந்திருக்கு. இது ஒரு எ லாங் பொயம், ஒரு நீண்ட கவிதை. இதுதான் எக்ஸைல், ட்ரையல், ஹோம் கம்மிங் என்று 3 பகுதிகளாக ஒவ்வொரு பகுதியிலையும் பல பல செக்ஷன்ஸாக இருக்கிற மாதிரி இவர் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பிஜிடிஆர்பிக்கு ஒரு புக்கு ஒன்று இருக்குது, 20th century Indian poets என்ற ஒரு புக்கை இவர் எடிட் பண்ணி, அந்த எடிட் பண்ண அந்த புக்கு ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டிஸில் 1976 வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் இவருடைய ஒரிஜினல் ஒர்க். அதுக்கப்புறம் நிறைய கவிதைகளை தமிழிலிருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அதில் முக்கியமானது 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த சிலப்பதிகாரம் இருக்கு இல்லையா, இதை த டேல் ஆஃப் தி ஆங்க்லெட் அண்ட் எபிக் ஆஃப் சவுத் இந்தியா என்ற ஒரு பெயரில்
அந்த அந்த சிலப்பதிகாரத்தை இவர் மாடர்ன் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அது கொலம்பியா யூபி யூனிவர்சிட்டி ப்ரெஸ், ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ், ஆக்ஸ்ஃபர்ட் யூபி மாதிரி கொலம்பியா யூபி என்ற ஒரு ப்ரெஸ்ஸில் 1993 ப்ரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது சில பல முக்கியமான அவார்ட்ஸையும் சாகித்ய அகாடமியில் டிரான்ஸ்லேஷன் ப்ரைஸும் இவருக்கு பெற்று தந்திருக்கு. ஏன்னா அது தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால சாகித்ய அகாடமி இவருக்கு டிரான்ஸ்லேஷன் ப்ரைஸு 1995 இவருக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஃபார் ஏஷியன் ஸ்டடீஸ் என்ற நிறுவனத்தின் பரிசையும் இவர் பெற்றிருக்கிறார். 1966 உல்கா பொயட்ரி ப்ரைஸ், இது இந்தியாவில் பொயட்ரிக்காக பரிசு வழங்குகின்ற ஒரு நிறுவனம். அந்த உல்கா பொயட்ரி ப்ரைஸ் அது 1966 இவருக்கு கிடச்சிருக்கு. இவர் அயோவா ரைட்டிங் ப்ரோக்ராம் இதில் 1978-79 இவர் மெம்பராக இருந்திருக்கிறார். மெம்பர் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் அயோவா ரைட்டிங் ப்ரோக்ராம் இதில் இருந்திருக்காரு. இவர் சாகித்ய அகாடமியில் த நேஷ்னல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் நியூ டெல்லி, அதான் சாகித்ய அகாடமி, இதில் அட்வைசரி போர்டு ஃபார் இங்கிலீஷ் அதில் மெம்பராகவும் இவர் பணியாற்றிருக்கிறார். இது இவருடைய ஒரு லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆர் எ ஸ்மால் பயோக்ராஃபி ஆஃப் ராஜகோபால் பார்த்தசாரதி. தேங்க்யூ.